அட வணக்க மக்களே, இது உங்களுடைய மக்காகேமிங் சேனல் மற்றும் நான் உடைய காலைப்பு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஸ்குவாட் ஸ்குவாட் கேம் பிளே இல்லை சோலோ ஸ்குவாட் போடுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் டியோஸ் வெர்சஸ் ஸ்குவாட் போட்டிருக்கோம். ஆனால் இந்த மேட்ச்சும் ஓரளவு சோலோ ஸ்குவாட் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மேட்ச்சை நான் இப்போயே சொல்லிட்டேன்னா உங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பாருங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு ஒரு 400 லைக்ஸை கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருமணம் பண்ண முடியாது. இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 26th day, ஓகேவா? இன்றைக்கி இன்னும் பார்த்தீங்கன்னா 26 இருக்குது என்னோடய 30 days கண்டினியூஸ் வீடியோ சேலஞ்சு முடிக்கிறது. ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர் கமெண்ட்டிக்குள்ளே போயிடலாம். போடு தங்கிட தங்கிட போடு போடுறா போடுறா, ஐயோ எவனையுமே காணுமே. சரி ஓகே, ரைட் விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெயிட் பண்ணலாம். அந்த எனிமி பார்த்தீங்கன்னா ஃபுட் பிரிண்ட் என்ன காட்டிகிட்டே இருக்குது, அதனால் இவன் இங்கே வரணும், நான் அவனை போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். இங்கே பக்கத்து வீட்டிலையா இருந்தானா அப்படியே ஸ்ப்ரேலையே தூக்கிடலான்னு பார்த்தேன், முடிய மாட்டேங்குது. சரி ஓகே விடுங்க. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட் பிரிண்ட் ஹெவியாக காட்ட ஆரம்பிச்சிச்சு, வருவான்னு தெரியும். ஸோ வந்துட்டான்டா போடுறான், அவனை போடுறான், மண்டையிலே போடுறான். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இவனே பார்த்தீங்கன்னா நாக்கு வச்சுட்டேன். ப்ரைம் எஸ்பி தலைவர் பெரியாளாக இருப்பார் போல். தம்பி வீட்டுக்கு போயிட்டுவாங்க, லாபிக்கு போங்க, லாபிக்கு போய்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள், இதை வந்துடுவாங்க. இப்போ பின்னாடியே அனுப்பி விடுறேன், நீங்கள் கவலைப்படுறீங்க. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக லூட்லாம் எடுக்கலாம். M4 தாம்சன் நம்மளுடைய காம்போ கிடைத்து விட்டது. ஸோ பார்த்தீங்கன்னா பேர் தான் வரான்னு நினச்சா பார்த்தீங்கன்னா பாட் வந்துருச்சு. ஒன்று எதுக்கு தாம்சன் நாம வேஸ்ட் பண்ணோன்ட்டு இதே எடுத்துட்டேன். ஸோ ஒன்று M4 பார்த்தீங்கன்னா மாற்றி அடிச்சாச்சு. இது வரையும் பார்த்தீங்கன்னா 3rd kill, இது பார்த்தீங்கன்னா ஒரு 3rd kill வந்துருச்சு. இப்போ வந்துட்டு இனிமி வர மாதிரி இருக்குது, ஆனால் வர மாட்டேங்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேரை கேட்டாலே பயப்படுறானுங்க ஆளாளுக்கு, அந்த மாதிரி ஆகிப்போச்சு நிலமை. சரி ஏ அந்த பாட்டை விட்டுறாதரா, அடே இனிமி இனிமே வந்து தூக்கிட போகிறான்டா, ஐயோ போயிடுச்சே. சரி பார்த்தீங்கன்னா கீழே போய் அடிச்சிடலாம் அந்த பாட்டை. தம்பி செத்துட்டு போப்பா ப்ளீஸ்ப்பா, பாட்டுக்கிலே முக்கியம்பா பிகிலே, நம்மளே ஸ்குவாடில் கேடியை குறைச்சி குறைச்சி விட்டுறானுங்க. ஓகே ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா கான்கோர் புஷ் வேறு இன்னொரு அக்கௌண்ட்டு பண்ணிட்டுருக்கனால என்னால் இன்னும் பயங்கரமான கேம் பிளேலாம் ரெடி பண்ண முடியும்னு நினச்சிருக்கேன். பட் பார்த்தீங்கன்னா நினச்சாலும் நடக்கவில்லை. ஸோ முடிஞ்சளவு நான் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணேன். நாளைக்கு வந்துட்டு 1st May ஒரு என்ன என்ன நாள்னு சொல்லுவாங்கன்னு தெரியல, இந்த ஒர்க்கர்ஸ் டே அந்த மாதிரி எதுமோ சொல்லுவாங்க. ஸோ அந்த டேக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு செய்ய தெரியல, தெரியாமல் எதுவும் வாயிடக்கூடாது நம்ம, அதனால தான். ஓகே ரைட், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக லூட்லாம் பொறிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் லீவாக இருக்கும், அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கமெண்ட்ரியோட வீடியோ போட ட்ரை பண்ணேன். அப்படி இல்லைனா நான் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஷார்ட்ஸ் போடுறேன், 2 ஷார்ட்ஸ் போடுறேன். ஓகேவா, 2 ஷார்ட்ஸை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்சால நல்லதாக ஷார்ட் அப்லோட் பண்ணேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு மேலே 2 பேர் தக்க 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 தக்கான்னு ஓடிட்டு இருந்தானுங்க. நான் தெரிஞ்சு போச்சு இன்னும் இந்த வருஷத்தில் கீழே வந்து அடிக்க போகிற இல்லை, நம்மளே போய் அடிச்சிடலான்றதுனால ப்ளூ பில்டிங் ஏறிட்டேன். ஸோ ப்ளூ பில்டிங்கில் போய் மேலே நின்று தலை மேலே வச்சு தட்ட போகிறேன். ஸோ பின்னாடியே பேட் ஓப்பி வந்துட்டேன், அதை கூட பார்க்காம பேக்கணுங்க அங்கேயே நின்றுட்டு உலாவிட்டு இருக்கிறார்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம கமெண்ட்ரிக்கே வந்துடலாம், என்னமோ ட்ரை பண்ணேன் சரி வரலை, விட்டுருங்க. சரி இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொருத்த அவன் டீமேட் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சோடனே போட்டு பொழந்து விடலான்னு தான் நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே அவ்வளோ கனெக்ட் ஆகல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்ப்ரே கனெக்ட் ஆச்சு. ஒன்று கீழே படுத்துட்டான், கீழே படுத்தால் நீ உன்னை உசுரோட விடுறதா இல்லைன்னு திரும்ப ஸ்ப்ரே பண்ணேன். திரும்ப ஸ்ப்ரேல அவர் கோவிந்தா ஐட்டாப்பில். ஸோ முடியுமா? முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒருத்தர் தான் இவனையும் பார்த்தீங்கன்னா கில் பண்ணி விட்டாச்சு. ஸோ இதுவரையுமே பார்த்தீங்கன்னா 7 கில்லு முக்கையுமே 7 கில் அடிச்சிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, இன்னும் கில் இருக்குது அதனால். ஓகேவா, ஸோ முடியுமா மொக்கை கேமிங்கடா, நல்லா இல்லையோ? சரி ஏதாவது புதுசாக அந்த டைலாக் சொல்லுங்கள், நம்மளும் யூஸ் பண்ணலாம். கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய முடிந்தளவு உங்களால் உங்களுக்கு தெரிஞ்ச டைலாக்ஸ் அண்ட் பிடிச்ச டைலாக் என்னெல்லாம் இருக்கோ எல்லா டைலாக்கும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அந்த டைலாக் யூஸ் பண்ணுறோம், தட்டுறோம் தூக்குறோம் பெருக்கி விடுறோம். ஆனால் இதுக்கு வேறு எதாவது மீனிங் சொல்லுவானுங்க. சரி விடுங்க, தட்டுறோம் தூக்குறோம் இவ்வளோவே போதும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக லூட்லாம் பொறுக்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸ்டார்டிங்கில் இறங்குறதுலேருந்து பார்த்தீங்கன்னா கட்டே பண்ணிட மாட்டேன், ஏன்னா இந்த வீடியோவில் ரொம்ப சீக்கிரமாகவே கில்லில் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்குவாட் வைப் பண்ணதுக்கான கில் வந்துருச்சு எனக்கு, 4 பாட்டு 4 பிளேயர். ஸோ பார்த்தீங்கன்னா 4 பாட்டு கில் எடுத்துருக்கு. முடியுமா? முடியாது. எங்கே வந்து ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடே நம்மளே 1v4 பண்ணியிருக்கோம், 1v4 போல்த்தே அப்படின்னு தான். சரி விடுங்க, மதன் டைலாக்லாம் நம்ம ட்ரை பண்ணால் கமெண்டில் வந்து கழிவு கழிவு ஊற்றுறானுங்க, ஏய் என்னடா நீ மதன் டைலாக் ட்ரை பண்ணியா அப்படின்ட்டு, என்னமோ அவங்க கூப்பிட்டு சொத்து மாதிரி. சரி நம்மளாச்சு, நம்ம டைலாக் ஆச்சு, விடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக லூட்லாம் அடிக்கலாம். இந்த வீட்லேயும் ஏதாவது ஒரு லெவல் 2 வெஸ்ட்டு கிடைக்கும் நானும் தேடுறேன், கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, கொஞ்ச நாள் அந்த கமெண்ட்ரி ஃப்ளோ விட்டு போனதுனால லைட்டாக திணறாப்பில்
தொண்டை லைட்டாக கவ்வுது, பார்த்துக்கலாம் விடுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லெவல் டூ வெஸ்ட்டு கிடைச்சிரு, கிடச்சிடு சீசே, கிடச்சிடுச்சு, அவ்வளோதான். வேறு லெவல் வெறித்தனம் கைஸ், வெறித்தனம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, வாத்தி ரைடுக்கான ரைடுக்கு டைம் வந்தாச்சு. ஸோ நான் வாத்தியான்னு கேட்டீங்களா? ஆமாம், அண்ணன் வாத்தி தான், வாத்தி. ஓகேவா, அடுத்த மாதிரி எம்ஜி வாத்தின்னு நேம் வச்சுக்கலாம், கவலைப்படாதீங்க. எம்ஜி மாஸ்டர் மாற்றிட்டு, எம்ஜி மாஸ்டர் மாற்றி திரும்ப மொக்கை கேமிங் நேம் வச்சாச்சு. ஸோ இப்போ மொக்கை கேமிங்லேருந்து திரும்ப எம்ஜி வாத்தின்னு மாற்றுவேணான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ தீயில மாற்ற மாட்டேன். ஓகே 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 ஓகே, சாரி ஃபார் த ஐல் டிஸ்டர்பன்ஸ். கமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா நிறையா சொதப்பர்கள் உள்ளே நுழைந்து விட்டது, ரெண்டு மூணு பேர் கால் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, அப்படியா இருந்தாலும் நம்மளோட ஃபயர் கமெண்ட்ரி என்றைக்குமே நிற்காதுன்றதை நான் இங்கே ஆணித்தரமாக பதிவித்து கொள்கிறேன் மக்களே. சரி ஓகே, சிரிச்சிருவீங்க, சிரிக்கணும் இதுக்கெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேட் போர்டு போட்டு அந்த கார் எடுத்துகிட்டு வெறித்தனமாக போய் 40 பேரை 4 நிமிஷத்தில் போடலான்ற மாதிரி போயிட்டுருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 40 பேர் லாபியில் இல்லை, அதனால லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு. 40 கிளுக்கு என்ன கிழிச்சிருப்பியான்னு கேட்பீங்க, சரி விடுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜி அந்த மொக்கி மீன்ற பேரை கேட்டாலே ப்ரோ பிளேயருன்ற ஞாபகம் வரன்ற மாதிரி நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன். அது வந்து என்ன காரியம்னு கேட்டிங்கன்னா, அதை வந்துட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருங்க, அதை இன்னும் ஒரு கூடிய விரைவில் உங்களுக்கு நான் அதை அறிவிக்கிறேன். ஓகேவா, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நல்லா யோசிச்சுட்டே இருங்க. ஓகே சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்து வழியாக போகலாம். இங்கே ஏதாவது எனிமி சத்தம் கேட்டுச்சு, சத்தம் கேட்குதான்ற மாதிரி கேட்டுச்சு. ஓகே, இந்த இடத்துல யாரும் இல்லை. ஓடுறான் மாட்டினாட்டா, கைப்பில்லை மறுகையா சாலா, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இவங்க ஏறி. அடுத்து இங்கே ஒருத்த படுத்து கடன் ஒரே ஏற்றி ஏற்ற, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 1v4 போடு, 2 காலி 2, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா பேட் ஓபி இறங்கி செதுக்க செய்துட்டார். ஓகே, செய்ய செய்வார்னு பார்த்தா செதுக்கிட்டாங்க பேட் ஓபியை. ஐயோ சார், லைட் அந்த சைடுச்சே. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவனை அடிச்சிடலாம், அடிச்சுட்டு. ஓகே, இன்னொருத்தர் எங்கே போனான் தெரியலையா? ஐயோ, ரைட் சைடில் ஜம்ப் பண்ணுறாதே, இது பேட் ஓபி நவரா. ஓகே, இந்த வழியாக போனால் அடிச்சிருவான், நம்ம சுற்றிட்டு போகலாம். சுற்றிட்டு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேட் ஓபி அழிச்சு விட்டேன். எங்கே வந்து யார் மேலே கை வைக்கிறே, எங்கள் உட்காமக்க செத்தராணி இன்றைக்கி. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஃபம்ப்ரு, என்ன நேம்டா இது ஃபம்ப்ரு, டைலாக் வரல, விட்டுருங்க. ஃபம்ப்ரு டீ ப்ரூன்னு சொல்லலாம்னு நினச்சேன், அது கொஞ்சம் மொக்கையாக இருந்தது, அதனால தான் அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுவரையும் பார்த்தீங்கன்னா மொக்கை நீ 12 கிலோ அடிச்சிருக்காரு, போடு 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 போடுற அடையை போடுறோம் படம். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நான் மட்டுமே இது வரையும் 12 கிலோ அடிச்சிருக்கேன் இந்திய வரலாற்றிலேயே முதன் முறையாக அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி 13 கிலோ அடிச்சு கேம் பிளே போட்டிருக்கேன், அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மழை யாரும் சொல்லிடாதீங்க. ஓகேவா, ஸோ இதுவரையும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்குவாடை தனியால் நின்று ஒத்தைக்கு ஒத்தையாக பார்த்தீங்கன்னா செதுக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பிட்டு அடுத்த ஸ்குவாடை செய்கிறதுக்கு நம்ம கிளம்பிடலாம். அடுத்தது செய்க சிறப்பாக இருக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா 16 பேர் இருக்காங்க, என்ன தவிர லாபியில் இன்னும் 4 ஸ்குவாட் இருக்குது. 4 ஸ்குவாடை 4 நிமிஷத்தில் முடிக்கலாம்னு நினச்சேன், கொஞ்சம் வந்து மிஸ் ஆகிடுச்சு. சரி பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பகியத்திற்கு போயிட்டே இருக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேட்லாம் போடலாம். ஐயோ, லேக் வேறு ரொம்ப ஆகுது தம்பி, என்ன பறி கொடுத்துருவீங்க போல என் லேக். சரி ஓகே, நிறைய மேட்ச் பறி கொடுத்துச்சு. சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு மேலே போயிடலாம், மேலே போயிட்டு இங்கே வந்துட்டு எட்டி பார்ப்போம். யாராம் அடுத்த வீட்டு ஜன்னலை எட்டி பார்க்குறது அப்படின்லாம் கத்திராதீங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்கலாம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். தலைவர் தலை தெரியுது, போடுறோ போடுறோ போடுறோம். ஐயோ யோ 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 சே, நமக்குன்னே வந்து வாய்க்கிறானுங்க. இதே ப்ரோ பிளேயராக இருந்தால் அடிச்சு போட்டிருப்பான், நம்ம யார் பாட்டு தானே. ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா நேர் கிங் ஆஃப் கிரானேர் பார்த்தீங்கன்னா கிரானேரை த்ரோ செய்துக்கிட்டார். ஐயோ, நம்ம நடுவானத்திலே நச்சுன்னு வெடிச்சிருச்சு. சரி இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு நேரம் தூக்கி தூக்கி போடலாம். ஸோ இன்னொரு நேடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது. நேடு பார்த்தீங்கன்னா விழுந்த உடனே ஒருத்தனுக்கு அடிபட்டு விட்டது, அவ்வளோதான், ஒருத்தனுக்கு அடி விழுந்துச்சு. உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ப்ரே திறமை ஆரம்பித்து இல்லாம், ஐயோ இது ஒன்று எங்கடாடா எங்கெங்கேயோ பறக்குது, ஐயோ முடியலையே, மூச்சு வாங்குதே. சரி பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலோட ஆட்டங்கள் அதுதான் அப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்குன்னு வந்தது பாட்டு தான். இதுவரையும் பார்த்தீங்கன்னா 5 கிலோ அடிச்சிட்டேன் பார்த்தீங்களா, முடியுமா? முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரையும் 5 கிலோ அடிச்சு வச்சுட்டே, ஐயோ தப்பிச்சுட்டே இருக்கானுங்களே. சரி விடுங்க, நமக்குன்னு வந்து ஒரு அடிமை வாய்க்கும், வாய்க்காமையாக போயிட போகுது. சரி டே, என்னடா தலையே தலையே குனிஞ்சிடுறீங்க, நானும் 1 கிலோ எடுக்கலான்னு ஆசையாக தானே இருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே இனிமே இருக்கான், அவனை பார்த்தீங்கன்னா நேடு போட்டு கொண்டுலான்னு பார்க்குறதுக்குள்ளே அவன் அடுத்த வீட்டுக்கு ஜம்ப் பண்ணி போயிட்டான். சரி விடுங்க, அப்படியும் வச்சு ஒரு ஹெட்ஷாட் வாங்கினா அதுக்குள்ளே ஓடிட்டான். ஸோ நமக்கு இன்றைக்கி கில்லுக்கு இன்றைக்கி தருத்திரம் பிடிச்ச நாள். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் எப்போ பார்க்குறான், டே பார்த்தாலே நல்லா தூக்கிடுவேன்டா, டே எப்போ நீ என்னை அடிக்க ஆரம்பிச்சியோ அப்போயே உனக்கு எம்ம கண்டா ராகுலமாயிடுச்சு. ஓகே, ஒன்னஸ் சொன்னால் வந்துடாதீங்க, வச்சு செதுக்கி செஞ்சிடும். ஓகேவா, சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இவன் நேடு பிடிச்சிட்டு வராப்பில், தம்பி திரும்பிங்களும் தானுங்கோ பூவானம் கரையிலேறி வந்த இடத்துல செத்துட்டேங்கோ போட்டாங்கோ. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஹாவ் குட் டே டுமாரோ. இது வரையும் பார்த்தீங்கன்னா 13 கிலோ அடிச்சிருக்கோம், அதோட இல்லாமல் இந்த இதில் ஒரு 2 நாக்கு வச்சுருக்கோம். ஓகேவா, இதோட 26 நாள் இன்னும் பார்த்தீங்கன்னா மீதி இருக்குது, கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஹாவ் குட் டே டுமாரோ, பாய் பாய்.
டிங் 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 டடா 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 டடா.